அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய அருள் வாசகம் ஒரு ஊர்ல ரகுராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ரகுராமன் தன்னுடைய மனைவியோட ஒரு கப்பல் பயணம் செய்துட்டு இருந்தார் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த கப்பலில் பயணம் செய்துட்டு அந்த நேரத்தில் ஸ்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் புயல் ஏற்பட்டுடுச்சு அப்படியே அலைகள் வந்து ராக்சச அலைகள் மாதிரி தூக்கி அடிக்குது அதில் இந்த கப்பல் என்ன பண்ணுது மாட்டிக்கிட்டு அப்படியே எகுறுது துள்ளுது இந்த இது மாதிரி ஒரு புயல் இந்த ரகுராமனும் அவனோட மனைவியும் பார்த்ததே இல்லை ரொம்ப கம்மி பேர் தான் அந்த கப்பலில் பயணம் செய்கிறாங்க அது ரொம்ப பெரிய கப்பல் கிடையாது ரொம்ப சின்ன கப்பல் தான் அது கப்பல் கவுந்துருமோன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்து ஏற்பட்டுடுது அந்த நேரத்தில் கேபின்ல இருக்கிறாங்க ரகுராமனுடைய மனைவி ரகுராமன் வந்து மேலே இருக்கிறார் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறார் இந்த சூறாவளியெல்லாம் உடனே ரகுராமனுடைய மனைவி கீழே இருந்து ஓடி வந்து என்னங்க இந்த புயல் இருந்து நம்ம தப்பி தப்பிமமானு எங்களுக்கு தெரியல ரொம்ப பயமா இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய புயல் இருக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆனால் ரகுராமன் என்ன பண்ணாராம் சிரிச்சுக்கிட்டே அவங்க மனைவியை பார்த்தாரா அப்போ அவங்க மனைவி கேட்டாங்களா இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு ரிலாக்ஸ்டாக சிரிச்சுக்கிட்டே என்னை பார்க்குறீங்க எப்படி உங்களால் இது முடியும் முடியுது எமோஷ்னலாக எவ்வளவு ஸ்டேபிளா எப்படி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப ரகுராமன் சொன்னாராம் ரகுராமன் என்ன பண்ணாராம் அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்தாராம் கத்தி எடுத்து அவங்க மனைவிய குத்துரா மாதிரி போனாராம் அவங்க மனைவிய அந்த கத்தியால குத்துறதுக்கு போனாராம் அவங்க மனைவி என்ன பண்ணலையா எந்த ஒரு அதிர்ச்சியும் அடையாமல் அவங்க கணவனை பார்த்து சிரிச்சாங்களாம் அப்போ ரகுராமன் கேட்டாராம் நான் உன்னை இப்போ கத்தியை வச்சு தானே வந்த நீ என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ அம்மான்னு அலறி இருக்கணும் இல்லை பயந்துருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னை பார்த்து சிரிக்கிற ஏன் அப்படின்னு கேட்டாராம் ரகுராமன் அவங்க மனைவியை பார்த்து அவங்க மனைவி சொன்னாங்களாம் என்னுடைய கணவர் உங்க மேல எனக்கு என்ன இருக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டீங்க கத்தியால குத்த மாட்டீங்க நான் நல்லா இருக்கிறதுக்காக தான் நீங்க ஏதாவது பண்ணுவீங்களே தவிர என்னை அழிக்கிறதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மனைவி அப்போ அந்த ரகுராமன் சொன்னாராம் உனக்கு எப்படி உன்னுடைய கணவன் மேலே நம்பிக்கை இருக்குதோ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உன்னை பயந்தான் பொருத்துகிறேன் நான் உன்னை காப்பாற்றுறவேன்னு உனக்கு எப்படி ஒரு தைரியம் இருக்கோ ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கோ அது மாதிரி என்னுடைய கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் என்னை பயந்தான் பொறுத்துவானை தவிர அவன் என்னை அழிச்சிட மாட்டான் அப்படின்னு சொன்னாரான் ரகுராமன் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வரது என்னன்னா கடவுள் மேலே நம்ம வைக்கிற உறுதி நமக்குள்ள பயத்தை போக்குவோம் கடவுளை நம்ம துணையா நம்ம கூட நம்ம எப்போ நிறுத்திக்கிட்டோமோ அப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நம்மளால ஏத்து ஏற்றுட்டு அதை எதிர்த்து நிற்க முடியும் அதை பார்த்த உடனே பயந்து மனம் கலங்க மாட்டோம் காரணம் என்னன்னா எல்லாம் உள்ள கடவுள் நம்மை படைத்து இவ்வளவு நாள் வளர்த்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நம்மை கைவிட மாட்டான் என்ற உறுதித்தன்மை நமக்குள்ள இருக்கணும் யார் ஒருத்தங்க கடவுளை பிடிக்கலையோ யார் ஒருத்தங்க எல்லாம் இல்லை அந்த அருட்பிருஞ்சோதி ஆண்டவனை அருட்பிருஞ்சோதி அற்புத கடவுளை தன்னுடைய துணையா மாத்திலையோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு சிக்கலையும் பார்த்து பயந்து போய் அதிர்றவங்க எல்லாருமே அந்த கடவுளை தன்னுடைய துணையா மாற்றாதவங்க தான் அந்த எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெரும் ஜோதி கடவுள் எல்லா இடத்திலையும் அருவமாக இருக்கிறான் நம்ம கூட அவனுக்கு உருவம் கிடையாது அவன் ஜோதிமயமாக அருவமா இருக்கிறான் ஆண்டவன் அவன் அருவமா இருக்கிறான்றதுனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த சக்தியோடு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் அந்த பேராற்றல் எனக்கு உதவியாக இருக்கிறது அந்த பேராற்றல் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த பேராற்றல் அருட்பெருஞ்சோதி பேராற்றல் அருள் சக்தி எனக்கு என்னை கைவிட்டு விடாது அப்படி என்ற உறுதி நம்ம ஒவ்வொருத்தருடைய நெஞ்சத்திலும் இருக்கணும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் என்று இருப்பதனால் அது இல்லை என்று நாம் விட்டு விடலாமா அவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டான் அருட்பெருஞ்சோதி அற்புதக் கடவுள் அந்த பேராற்றல் அந்த பேராற்றலோடு நான் இணைந்திருக்கிறேன் அவன் எனக்கு உண்மையாக என்னுடைய தாயாக தந்தையாக இருக்கிறான் உண்மையாக என் கணவனாக இருக்கிறான் உண்மையாக என் மனைவியாக இருக்கிறான் என்னுடைய உறவாக இருக்கிறான் என்னுடைய குருவாக இருக்கிறான் அவன் என்னை ஒரு கைவிடுவதில்லை அந்த பேராற்றல் என்னை என்னை ஒரு கைவிடுவதில்லை அப்படின்னு எந்தெந்த உள்ளத்தில் அந்த பேராற்றலை நம்ம பிடிச்சிருக்கிறோமோ அந்த உள்ளத்துக்கு என்ன வராது என்ன வராது பயம் வராது அப்படி வந்தாலும் என்ன பண்ணலாம் நம்ம அருட்பெரும் ஜோதி அற்புதக் கடவுளே பேராற்றலே அருள் சக்தியே என் நெஞ்சத்தில் இருக்கும் பயத்தை போக்குவிடு ஏனென்றால் நீ எனக்கு துணையாக இருக்கிறாய் எனக்கு தைரியத்தை கொடு நான் ஏற்றிருக்கும் பொறுப்பை செய்வதற்கான வாய்ப்புகளை எனக்கு கொடு அதற்கான அறிவை எனக்கு கொடு எனக்கு அந்த தைரியத்தை கொடு செயல்திறனை திறனை கொடு அப்படின்னு நீங்க கண்ணை மூடி உருகி அந்த ஜோதி எல்லாம் வல்ல அந்த பேராற்றலிடம் நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே அந்த பேராற்றல் என்ன பண்ணும் உங்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் அங்கேயே வழங்கும் அவ்வளவு பெரிய சக்தி படைத்தது எது இந்த பேராற்றல் அதனால தான் பேராற்றல்னு சொல்கிறோம் ஏன் அது சகல ஆற்றல் விடுத்து பேராற்றல் மிக்கது இறைவன் பேராற்றல் உடையவன் பெரும் கருணை உடையவன் இறைவனுடைய குணத்தை சொல்லும் போது அவன் பேராற்றலுடையவன் பெரும் கருணை உடையவன் அது மட்டும் இல்ல பெரும் அறிவுடையவன் பேரறிவுடையவன் இறைவனுடைய மூணு குணம் என்ன நிறைய குணம் இருக்கு அவனுக்கு அதுல மிக முக்கியமான குணம் என்ன மூன்று குணம் பேராற்றல் பெரும் கருணை பேரறிவு கரெக்டா இல்லையா இறைவன் படைச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளை பாருங்க எவ்வளவு அறிவா படைச்சிருக்கிறான் ரெண்டு கண்ணு அதுக்கு நடுவுல மூக்கு ஒரு வாய் மாத்தி படிச்சிருந்தானா என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க நீங்களே பாருங்க மாத்தி அவன் படைச்சிருந்தானா என்ன அவங்க உங்க நிலம் என்ன அவங்க யோசிச்சு பாருங்க நீங்க என்ன வாயில வைக்கிறீங்கன்னு கெட்டு போயிருக்கானே உங்க உங்க மூக்கு வேற இடத்துல இருக்கு நெத்தியில இருக்கு அப்படின்னா நீங்க வாயில சாப்பிடுற பொருள் கெட்டு போயிருக்கான்னு மூக்கு ஸ்மெல் பண்ணாது ஏன்னா மூக்கு வேற இடத்துல இருக்கு நீங்க எதவன்னா சாப்பிட்டுருவீங்க ஒரு கண்ணு இங்க இருக்கு ஒரு கண்ணு பின்னாடி இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணு ரோட பார்க்கும் இன்னொரு கண்ணு போஸ்டர் பார்க்கும் அப்ப இறைவன் எப்படி படைச்சிருக்கிறான் நமக்கு எல்லாத்தையும் அறிவா படைச்சிருக்கிறானா இல்லையா அவன் எப்படி பட்டுவன் பேர் அறிவு படைத்தவன் அவன் சாதாரண ஆள் கிடையாது பேர் அறிவு படுத்தவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு எது ஒன்று கொடுத்தாலும் அது கரெக்டாக கொடுப்பான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த பேராற்றல் அவன் பேராற்றல் உடையவன் பெரும் கருணை உடையவன் பேர் அறிவுடையவன் அப்படிப்பட்ட அந்த இறை ஆற்றல் அப்படிப்பட்ட இறைவன் அவனை நம்மளுடைய உறவா மாத்தணும் அவனை நம்ம தாய் தந்தையா மாத்தணும் அவனை நம்ம கணவனா மாத்தணும் அவனை நம்ம மனைவியா மாத்தணும் ஒருத்தர் சொன்னாரு நாங்கள் பலவீனமானவர்கள் ஐயா நான் பலவீனமாக இருக்கிறேன் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் என்ன நீங்கள் தனியாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் தான் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்க பலவீனமானவர் தான் ஆனால் அந்த பேராற்றலை உங்களுக்குள் விட்டீர்கள் என்றால் அந்த இறைவனை உங்களுடைய துணையாக மாற்றி விட்டீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவரா சொல்லுங்க பலவீனமானவரா நீங்கள் எப்படிப்பட்டவர் பலமானவர் ஏனென்றால் அந்த எல்லாம் வல்ல பேராற்றல் நமக்கு துணையாக இருக்கும் நமக்கு வழிகாட்டும் அந்த வழிகாட்டும் வான்பொருள் வழிகாட்டும் வான்பொருள் நமக்கு துணையாக இருக்கும் அப்ப எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தானா வரும் எமோஷ்னலாக ஸ்டேபிளாக ஒருத்தங்க இருக்கிறான்னாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் அவன் தன்னை வைத்து வாழ்க்கையை வாழவில்லை அவன் அவனை வைத்து இறைவனை வைத்து வாழ்க்கை வாழ்றோம் அவனுக்கு மட்டும்தான் என்ன வரும் என்ன வரும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அவனுக்கு தான் வரும் அவன் எந்த துன்பத்தை கண்டும் பயப்பட மாட்டான் நடுங்க மாட்டான் தைரியமாக இருப்பான் காரணம் என்னுடைய கணவன் என்னை கைவிட மாட்டான் என்று ஒரு மனைவிக்கு அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது அந்த கதையில் அப்படி என்னை படைத்தவனாகிய இறைவன் அருட்பெரும் ஜோதி பேராற்றல் என்னை கைவிடாது எனக்கு எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கும் என் இதயத்தில் தைரியமாக இருக்கும் நான் செய்ய வேண்டிய செயல்களை எனக்கு எனக்கு உதவியாக இருக்கும் அவன் என்னை படைத்தவன் ஜோதியாக எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறான் இந்த அண்ட சராசரங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட கருணையே வடிவான இறைவன் அவனிடம் நான் எப்பொழுது ஒரு கோரிக்கையை ஒரு பிரார்த்தனையை வைத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்ற உறுதி ஒரு இதயத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த இதயம்தான் எமோஷ்னலி ஸ்டேபிளான இதயமாக இருக்க முடியும் அந்த இதயத்துக்குள் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் உடனே நம்ம இறைவனுடைய திருப்பாதத்தை நினைத்து கண்களை மூடி மனமுருகி அந்த பேராற்றலுடன் இணைந்து அவன் ஒருவனே எனக்கு உதவியாக இருப்பவன் அவன் ஒருவனே என்னை காக்க வல்லவன் அவன் ஒருவனே எனக்கு உதவ வல்லவன் அவன் ஒருவனே எனக்கு உயிராக இருப்பவன் அவனை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு பிடிப்பும் இல்லை அவனை பிடிப்பதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை அவனை தவிர எனக்கு உதவி யாரும் இல்லை அப்படி என்று நீங்கள் இறைவனை எப்பொழுது முழுமையாக பிடிக்கிறீர்களோ கண்ணுக்கு தெரியாத இருக்கிறான் ஆனால் அவன் உடைய படைப்பு மூலமாக நம்ம அவனை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட இறைவனை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் இறைவன் நமக்கு கொடுக்கும் சோதனை அவன் நமக்கு கொடுக்குற டெஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்மளை பயமுறுத்தி பார்க்குறான் அவன் நம்ம அப்பா அவன் நம்ம அம்மா நம்ம அவ நம்மளை அவன் அழிக்க மாட்டான் நம்மை காப்பாற்றத்தான் முயற்சி செய்வான் என்ற நம்பிக்கை நம்ம இதயத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட உண்மையான இறை உணர்வை நாம் அனைவரும் இதயத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் அது நம் வாழ்க்கையை ஒளிவூட்டும் அனைவருக்கும் நன்றி